வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனைவோம் இணையத்தில். நான் கன்பு தோழி. இந்த வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குழந்தையோட பிரெயின் அண்ட் பாடியை ஆக்டிவாக தகதகன்னு வச்சுக்க ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளோட இணைவோம் இணையத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஒரு 50 கிராம் கம்பை எடுத்துக்கோங்க. அதை வந்து சுத்தமான தண்ணியில் ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசினதுக்கப்புறம் கம்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருங்க. அதாவது நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் செய்கிற மாதிரி ஊற வச்சுருங்க. கம்பு பால் கொடுக்கறதுனால குழந்தையோட உடலில் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடலில் நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்களை சீராக நடைபெறவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அஜீர்ண கோளாறு வராமல் பார்த்துக்கிறோம். காமூடி தேங்காய், ஒரு சுண்டு வர சைஸ் வந்து ஒரு இஞ்சி துண்டு தோலை சீச்சி எடுத்திருக்கோம், ஒரே ஒரு ஏலக்காய். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். கம்பு வந்து உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிரெயின் அண்ட் பாடியை வந்துட்டு நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு செம சூப்பரான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இது. இப்போ நம்ம வந்து ஹோல் நைட் ஊற வச்சுருந்த அந்த கம்பு அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கிறோம். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேவைக்கேற்ப நாட்டு சக்கரை நம்ம வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி இல்லை வேறு எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் உடம்புக்கு கெடுதி, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஸோ 2-3 வாட்டி வரைக்கும் நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் சொங்கு இல்லாமல் உங்களுக்கு நல்ல தண்ணியாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து குழந்தைங்களால் அது குடிக்க முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாட்டிலில், குழந்தைங்க ஃபீட் பண்ணுற பாட்டில் குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கூட பாட்டிலில் கொடுக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் இந்த கம்பு பால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களாக இருந்தால் இந்த கம்பு பால் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாய்ப்பாலே இல்லை அப்படின்னு கவலைப்படுற தாய்மார்கள் கூட குழந்தைக்கு போதுமான அளவுக்கு தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இந்த கம்பு பால் எடுத்துக்கிறனால அவங்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிக இரத்தப்போக்கு, வயிற்றுவலி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஊழச்சதையாக ஏற்படக்கூடிய கெட்ட கொழுப்பு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உடம்புல தங்காமல் பார்த்துக்கிறோம். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். இரத்த கொதிப்பை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த கம்பு பாலை ரெகுலராக நீங்களும் சரி உங்களோட குழந்தைங்களும் சரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு முத முதன் கொடுக்கறதா தான் தொடர்ந்து 3 நாள் கொடுங்க. ஏதாவது வந்து அலர்ஜி இருக்கா, இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா 1 வாரம் கழிச்சு திரும்பவும் கொடுங்க. ஸோ ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். Thank you.